இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆறு மாநிலங்களில் ஒரே நாளில் தேர்தல். செலவுகளை குறைக்கும் நடவடிக்கையாக அடுத்த ஆண்டு 6 மாதங்களில் ஒரே நாளில் அல்லது ஏக காலத்தில் தேர்தல் நடத்தப்படலாம். இது தொடர்பாக ஸ்லாங்கூர் மற்றும் இதர மாநிலங்கள் அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுகளை நடத்தும் என ஸ்லாங்கூர் மந்திரி புசார் டாக்டர் ஸ்ரீ அமிருடின் ஷாரி தெரிவித்தார். பினாங்கு, நெகிரி செம்பிலான் மற்றும் பாஸ் கட்சி தலைமையிலான கெடா, குளந்தான், தெலங்கானு ஆகிய மாநிலங்களின் அரசாங்கங்களுடன் பேச்சு நடத்தப்படும் என கோம்பாக் நாடாளுமன்ற உறுப்பினருமான அமிருடின் ஷாரி கூறினார். பிரதமராக நியமிக்கப்பட்ட அன்வாருக்கு ஜுகூர் சுல்தான் வாழ்த்து. நாட்டின் 10வது பிரதமராக நியமிக்கப்பட்ட டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு மேன்மை தங்கிய ஜுகூர் சுல்தான் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கந்தார் வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். ஜுகூர் ஆட்சியாளர்களின் அதிகாரப்பூர்வ முகநூலில் அந்த வாழ்த்து செய்தி பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஜொகூர் பட்டத்து இளவரசர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிமும் புதிய பிரதமரும் தம்பூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்வாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். சிறிய அமைச்சரவை அமைச்சர்களின் சம்பளம் குறைக்கப்படும் அன்வார். முன்பிருந்த அமைச்சரவையை காட்டிலும் தமது அமைச்சரவை சிறியதாக இருக்கும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருக்கிறார். இதனிடையே அமைச்சரவையை அமைப்பது தொடர்பில் தமது நிர்வாகத்தில் இணைய ஆதரவு தெரிவித்திருக்கும் கூட்டணிகள் ஒவ்வொன்றுடனும் தாம் கலந்து பேச விருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் புதிய அமைச்சரவையில் இடம்பெறுபவர்கள் சம்பளத்தை குறைக்கும் தீர்மானத்துக்கு இணக்கம் தெரிவிப்பார்கள் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். சம்பளம் வாங்க மாட்டேன் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் அன்வார் திட்டவட்டம். வாழ்க்கை செலவினம் உயர்வினால் மக்கள் போராடிக் கொண்டிருக்கும் இந்நிலையில் பிரதமர் பதவிக்கான சம்பளத்தை வாங்க மாட்டேன் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் தாம் திட்டவட்டமாக இருப்பதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் நம்பகத்தன்மையை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சியில் முதல் நடவடிக்கையாக பிரதமருக்கான சம்பளத்தை வாங்கப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருப்பதாக அன்வார் கூறினார். கட்சி வேறுபாடு இன்றி அமைச்சர்கள் சம்பளம், குத்தகை மற்றும் பங்குகளை வாங்குவதில்தான் குறியாக இருக்கின்றனர் என்ற சிந்தனையை மக்கள் கொண்டிருக்க கூடாது என அவர் தெரிவித்தார். 15வது பொது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் தாம் சம்பளம் வாங்கப் போவதில்லை என தம்பூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் உறுதியளித்திருந்தார். ஒற்றுமை அரசாங்கத்தில் சபா ஜிஆர்எஸ் இணையும். ஒற்றுமை அரசாங்கத்தில் ஜிஆர்எஸ் எனப்படும் கவுகான் ராக்யாத் சபா இணைவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இதன்வழி தமது அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை இடங்களை பெற்றிருக்கும் என அவர் கூறினார். இதனை சபா முதலமைச்சரும் ஜிஆர்எஸ் தலைவருமான ஹஜி நூர் தெரிவித்துள்ளதாக அன்வார் குறிப்பிட்டார். இதன்வழி அரசியல் நிலைத்தன்மை ஏற்படும் என்பதால் இதர முக்கியமான விவகாரங்களில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என அவர் கூறினார். அமைச்சரவையின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என அன்வார் உறுதியளித்துள்ளார். எனினும் இது தொடர்பான மேல் விவரங்களை அவர் வெளியிடவில்லை. வாழ்க்கை செலவினம் குறைப்பதிலும் விலைவாசி உயர்வை தடுப்பதிலும் முன்னுரிமை செலுத்தப்படும் டாக்டர் ஸ்ரீ அன்வார். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினத்தை குறைப்பதில் அரசாங்கம் உடனடி முன்னுரிமை வழங்கும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். சம்பந்தப்பட்ட அரசாங்கத்துறையினர் இது தொடர்பாக முழுமையான கலந்துரையாடல்களை நடத்தி அதிகரித்து வரும் விலைவாசியால் மக்களின் சிரமத்தை குறைப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அன்வார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அதோடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் விவாதிப்பதற்காக திங்கட்கிழமைக்குள் சிறப்பு கூட்டம் ஒன்றை நடத்துவது குறித்து தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அவர் கூறினார். கட்சி தாவுவதற்கு தடை விதிக்கும் சட்டத்தை ஸ்லாங்கூர் சட்டமன்றம் அங்கீகரித்தது. கட்சி தாவும் சட்டத்தை அமல்படுத்த ஏதுவாக ஸ்லாங்கூர் மாநில அரசியலமைப்பு சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தத்தை மாநில அரசாங்கம் அங்கீகரித்தது. மாநில அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யும் தீர்மானத்தை இம்மாதம் 23ஆம் தேதி மந்திரி புசார் அமிருடின் ஷாரி முன்வைத்தார். அந்த தீர்மானம் நேற்று விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது. அதன் வாயிலாக மக்கள் பிரதிநிதிகள் கட்சிக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்பதோடு மக்கள் நலனில் தொடர்ந்து கவனம் செலுத்த முடியும் என ஸ்லாங்கூர் சட்டமன்ற தலைவர் சூலிம் தெரிவித்தார். அதோடு அந்த திருத்தம் அரசியல் நிலைத்தன்மையை கொண்டு வரும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அதனால் இனி மக்கள் நம்பிக்கையுடன் தங்கள் வாக்களிக்கும் அதிகாரத்தை நிறைவேற்றலாம். 15வது நாடாளுமன்ற கூட்டம் தொடர்பாக அன்வாருடன் சபாநாயகர் விவாதிப்பார்.
15வது நாடாளுமன்ற கூட்டத்தை திறப்பதற்கான தேதி குறித்து பிரதமர் ரத்னஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் விரைவில் விவாதிக்கப் போவதாக நாடாளுமன்ற சபாநாயகர் அசார் ஹருன் தெரிவித்திருக்கிறார். புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து 15வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டம் அடுத்த மாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். 2023 ஜனவரி மாதத்திற்கான நாட்டின் நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதிப்படுத்துவதற்கு மினி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதுதான் முக்கிய கவனமாக இருக்கும் என தாம் நினைப்பதாக அவர் தெரிவித்தார். எனவே புத்தாண்டுக்கு முன்னதாக நாடாளுமன்ற கூட்டம் தொடங்கப்பட வேண்டிய தேவை இருப்பதாக அசார் ஹருன் கூறினார். சேந்தூர் மாவட்ட முன்னாள் போலீஸ் தலைவர் SFC முனுசாமி காலமானார். சேந்தூர் மாவட்ட முன்னாள் போலீஸ் தலைவர் SAC முனுசாமி ரங்கசாமி காலமானார். அவரது இறுதி சடங்கு மெந்தகாப் தாமான் ரிம்பா ஜாலான் செமராக் எபி எனும் முகவரியில் உள்ள இல்லத்தில் இன்று பிற்பகல் 2:30 முதல் 4 வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேந்தூர் மாவட்ட போலீஸ் தலைவராக அவர் பணியாற்றிய காலத்தில் அங்கு குற்ற செயல்கள் நடவடிக்கைகளை துடைத்தொழிப்பதில் முக்கிய பங்கை முனுசாமி ஆற்றியுள்ளார். அதோடு செந்தூர் வட்டார தமிழ் பள்ளிகள் மற்றும் இந்திய அரசு சார்பற்ற இயக்கங்களுடன் இணைந்து குற்ற தடுப்பு பிரச்சார நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். தசாய் வான் அசிசா ஆகிய இரு வார்த்தைகள் ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆகியுள்ளன. நாட்டின் 10வது பிரதமராக பதவியேற்ற 24 ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆகியுள்ளார் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். தசாய் வான் அசிசா ஆகிய பெயர்கள் இதுவரை 80,000 அதிகமான முறை ட்வீட் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக காலை 6 அவ்விரு பெயர்களும் ட்ரெண்டிங் பட்டியலில் முதலிடத்தை பிடித்திருந்தது. மக்கள் இரவு முழுவதும் அவ்விருவரின் பெயர்களை தொடர்ந்து ட்வீட் செய்துள்ளது கண்ணோட்டத்தில் தெரிய வந்தது. நாட்டின் 10வது பிரதமராக பதவியேற்றுள்ள டத்தோஸ்ரீ அன்வாருக்கு பலர் வாழ்த்துக்களை கூறி ட்வீட் செய்துள்ளனர். அதே சமயம் குவிட்டி உமும் என்ற வார்த்தையும் 30,000 அதிகமான முறை ட்வீட் செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து பிரபலமாகியுள்ளது. ஒற்றுமை அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளதை அடுத்து வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்பட்டுள்ள பொது விடுமுறையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பிரதமர் விடுத்த அழைப்பை ஆராய இறுதியில் பாஸ் இணக்கம். நாட்டின் 10வது பிரதமராக பதவியேற்ற டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு பாஸ் கட்சி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டது. டத்தோஸ்ரீ அன்வார் தமது கடமைகளை சரியாகவும் நியாயமாகவும் நிறைவேற்றுவார் என பாஸ் நம்பிக்கை தெரிவித்தது. அனைத்து மலேசியர்களுக்கு ஏற்ற கூட்டாட்சி முறைக்கு முன்னுரிமை வழங்கும் பிரதமராக டத்தோஸ்ரீ அன்வார் இருப்பார் என தாம் நம்புவதாக பாஸ் பொதுச் செயலாளர் தக்கீடின் ஹசான் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். அதோடு கூட்டாட்சி அரசாங்கத்தில் இணைய பெரிகாத்தான் நேஷனலுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தக்கீடின் கூறியுள்ளார். அவ்விவகாரம் தொடர்பில் பெரிகாத்தான் உறுப்பு கட்சிகளுடன் கலந்தாலோசிக்கப்படும் என்பதோடு வாக்காளர்களின் கருத்துகளும் கவனத்தில் கொள்ளப்படும் என்றார் அவர். மலாய் முஸ்லிம் மக்களிடம் DAP மன்னிப்பு கோர வேண்டும் கூறுகிறார் பெர்லிஸ் முஃப்தி. GPS கட்சியிடம் மன்னிப்பு கோரியதை போல நாட்டில் வாழும் பெரும்பான்மை மலாய் முஸ்லிம் மக்களிடம் DAP மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர்களை சமாதானம் செய்ய அது உதவும் என பெர்லிஸ் முஃப்தி டத்தோ டாக்டர் முகமது அஸ்ரி ஜைனுல் அபிதீன் தெரிவித்தார். நாட்டை வழிநடத்தவுள்ள அரசாங்கத்தில் DAP இடம்பெறவுள்ளது. அதனால் முஸ்லிம் மக்களிடமும் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனும் பரிந்துரையை தாம் முன்வைப்பதாக முகமது அஸ்ரி சொன்னார். அதே சமயம் முஸ்லிம் பிரதிநிதிகள் நிறைந்த கட்சி ஒன்று புதிய அரசாங்கத்தில் இடம்பெற வேண்டும் என்பதே தமது தரப்பின் கருத்தும் கூட என்றார் அவர். நாட்டின் வளப்பத்தை உறுதி செய்ய டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான புதிய அரசாங்கத்துக்கு இதர கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் எனவும் முகமது அஸ்ரி குறிப்பிட்டார். டத்தோஸ்ரீ அன்வாருக்கு உலக தலைவர்கள் வாழ்த்து. மலேசியாவின் 10வது பிரதமராக நியமிக்கப்பட்ட டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு உலக தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அவர்களில் சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் ஹூ மற்றும் இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ, துருக்கி அதிபர் ரிசப் தாயிப் எர்டோகன் ஆகியோரும் அடங்குவர். தங்களது இருதரப்பு நட்புறவுகளை வலுப்படுத்துவதற்காக மற்றும் இரு நாடுகளுக்கு இடையே இருந்து வரும் பொதுவான விவகாரங்கள் குறித்து மலேசிய பிரதமருடன் பேச்சு நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக சிங்கப்பூர் பிரதமர் கூறியுள்ளார். வட்டாரம் மற்றும் அனைத்துலக நிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் இவ்வேளையில் அன்வார் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளதாக லீ தெரிவித்தார். நெருங்கிய நட்பு நாடுகள் என்ற முறையில் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா சவால்களை எதிர்நோக்குவதற்கு ஒன்றாக இணைந்து பங்காற்ற வேண்டும் என்பதோடு புதிய வாய்ப்புகளையும் கண்டறிய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தம்மை அழைத்த முதல் தலைவர் ஜோகோவி என அன்வார் தமது முகநூலில் தெரிவித்துள்ளார்.
இந்தோனேசியாவும் மலேசியாவும் சிறந்த நண்பர்கள் என்பதால் வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என தாம் வலியுறுத்தியுள்ளதாக அன்வார் தெரிவித்தார். தமது முதல் செய்தியாளர்கள் கூட்டத்தை தொடங்குவதற்கு முன் தொலைபேசி மூலமாக அன்வாரை அழைத்து துருக்கி அதிபர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். சுமார் 10 நிமிடங்கள் நீடித்த அந்த உரையாடலின் போது மலேசியா மற்றும் துருக்கி ஆகியவற்றுக்கிடையே வர்த்தகம், கலாச்சாரம், கல்வி மற்றும் இராணுவ ரீதியில் ஒத்துழைப்பும் நட்பும் வலுவடையும் என அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார்.